தேவன் நீதி இருக்கு. ஆனா தேவன் நீதி இருக்குன்னு சொல்றது வேற, நீதியில ஸ்திரப்படுவது வேறு. அப்படின்னா என்ன? எஸ்டாப்லிஷ், ஸ்ட்ராங்கா இருக்கிறது வேறு. அதனால தூங்கிட்டு இருக்கும் எழுப்பினவன் ஐயா புயல் புயலா அமைதியாரு, ஜபமே பண்ணாம ஐயா செத்து பிடிச்சு பிள்ளை சாகலப்பா தூங்கிட்டு இருக்கு, ஐயா நாலு நாள் ஆச்சு நாருமே தரடா கல்ற. இதெல்லாம் நீதியில ஸ்திரப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு நீதி பேசப்படுகிறது. இந்த சுயநீதி என்றால் என்னவென்றால், மனுஷன் தான் செய்கிறதை வச்சு தைரியமாக இருக்கிறது. இந்த தைரியம் எல்லா நேரம் நிற்காது, அதுதான் மேட்டர். சுயநீதியில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, தேவநீதியில் இருக்கிற பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சுயநீதியும் செய்யும். இன்றைக்கி ஆவியான ஒன்று சொன்னார், ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. சுயநீதியை கொண்டு அந்த சுயநீதியில் இருக்கிறவன் தேவனுடைய அனுக்கிரகத்தை பற்றி எப்படி, நான் சுயநீதியில் இருக்கிறவர்கள் வியாதியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்களாம். பல ஏற்பாட்டில் சாட்சி இருக்குது, வியாதிகளை கேஷுவலாக ஹேண்டில் பண்ணி சுகப்படுத்திடுவாங்க. சுயநீதியில் இருக்கிறவன் பாவர்ட்டி வறுமையும் ஈஸியாக என்ன செஞ்சிருவான், துரத்தி அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். சுயநீதியில் இருக்கிறவன் டெட் பாடியை கூட டீல் பண்ண முடியும். ஆமாம், சுயநீதி நான் சொல்கிறது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் வருகிற சுயநீதி, சீனாய்மலை கொடுக்கப்பட்டதை நிறைவேற்றுகிறதுனால வருகிற அந்த சுயநீதியில் நீங்கள் டீமன்ஸை ஹேண்டில் பண்ணலாம், டெட் பாடியை ஹேண்டில் பண்ணலாம், சிக்னஸ் ஹேண்டில் பண்ணலாம், பாவத்தை ஹேண்டில் பண்ணலாம், எல்லா பக்கமும் ஆக்சஸிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அவனால் ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு ஏரியா எது தெரியுமா? தேவனோடு இருக்கிற உறவு. ஆமேன். அந்த உறவு தேவநீதியில் கையத்தட்ட வருதவர்கள் ஆமேன். எல்லாத்தையும் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணிடுவான் சார். ஆனால் ஏசுனா பிதாட்ட வரும்போது மட்டும் வா. இதுதான் சுயநீதி. இந்த சுயநீதியில் இருக்கிறேன் பாருங்கள், பிசாசை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஆனால் கடவுள்கிட்ட நாம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆனால் தேவ நீதி என்பது என்னை அவரின் சாயலாய் மாற்றி இருக்கிறபடினால் நான் தைரியமாய் கிட்டி சேரத்தக்க கிருபாசன தண்டை கண்டே தைரியமாக நான் என்ன செய்கிறேன், வருகிறேன். முதலாவது தேவ நீதியின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்கள் தைரியமாக அவர் முகத்தை பார்த்து அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தை அவர்கள் கொடுத்துருக்கிறார். இந்த தேவ நீதி எப்படி வருகிறது என்பதை கொஞ்ச நேரம் பேசிட்டு, அடுத்து இந்த நீதியை வந்து நீங்கள் ஏன், நீதி என்பது என்ன, நீதியினால் ஸ்திரப்படுவதனால் என்றால் என்ன என்பதை பற்றி பேசப்போகிறேன். முதலாவது இந்த தேவ நீதி முதல் என்ன சொன்னேன், உங்களை எப்படி மாற்றுகிறது. சுயநீதியில் இருக்கிறத விட தேவநீதி உங்களை எவ்வளோ மாற்றுதுன்னு ஒரு சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு, அடுத்து நீதி என்றால் என்ன, நீதியில் ஸ்திரப்படுவது என்றால் என்ன. இயேசு கிறிஸ்து நீதியில் ஸ்திரப்பட்டிருந்தார். இன்னைக்கு நம்ம தேவ நீதியை வாங்கியிருந்தாலும் தேவ நீதியில் என்ன ஆகலை, ஸ்திரப்படலை, அதான் மேட்டர். என்ற தேவ நீதி இருக்கு, ஆனால் தேவ நீதி இருக்குன்னு சொல்றது வேற, நீதியில் ஸ்திரப்படுவது வேறு. அப்படின்னா என்ன, எஸ்டாப்ளிஷ், ஸ்ட்ராங்காக இருக்கிறது வேறு. அதனால தான் தூங்கிட்டு இருக்கும் எழுப்பினவன் ஐயா புயல் புயலா அமைதியாரு, ஜபமே பண்ணாம ஐயா செத்து பிடிச்சு பிள்ளை சாகலப்பா தூங்கிட்டு இருக்கு, ஐயா நாலு நாள் ஆச்சு நாருமே தரடா கல்றேன். இதெல்லாம் நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பது. நம்ம நீதிக்குள்ளே வந்துட்டோம் ஆமேன்னு சொல்லுவோம். நம்ம அடுத்த ஸ்டேஷன் என்னன்னா, எஸ்டாப்ளிஷிங் இன் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் ஆமேன்னு சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, ஹவு டு பி அன் எஸ்டாப்ளிஷ்ட் பர்சன் இன் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் என்று அடுத்து பார்ப்போம். ஏனென்றால் வேதம் நம்ம எப்படி கொண்டு வரலாம், முதலாக பேதுரு 5:10 சொல்லுகிறது, அவர்தாமே உங்களை சீர்படுத்தி அடுத்து ஸ்திரப்படுத்தி. நம்ம சீர்படுத்தப்பட்டோம், சுயநீதிக்கு போல தேவ நீதிக்கு வந்துட்டோம், சீர்படுத்தி அடுத்து ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. இந்த ஸ்திரப்படுத்தல் படுதல் என்பது அடுத்த ஸ்டேஷன். நம்ம சீர்படுத்தப்பட்டோம், சுயநீதியை விட்டுட்டோம், தேவநீதிக்கு வந்துட்டோம், இப்போ ஸ்திரப்படுத்தப்படுவது அடுத்த ஸ்டேஷன். என் அன்புக்குரியவர்களே, எப்போ இந்த தேவநீதி எனக்குள்ளே என்ன செய்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களோ அப்போ இந்த நீதியில் நீங்கள் ஸ்திரப்பட ஆரம்பிச்சிருவீங்க.